எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பாவக்காய் இலையை சாப்பிடலாமா, அப்படியும் சாப்பிட்டா என்ன ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாவக்காவோட கசப்பான சுவையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு சாப்பிடணும், ஏன்னா அதில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. பாவக்காயை விட பாவக்காவோட இலையில் பல நன்மைகள் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாவக்காவோட இலைச்சாரை எடுத்து வறுத்து பொடியாக்குன சீரகத்தூள் கலந்து காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா விஷக்காய்ச்சல் குணமாகுது. பாவக்காவோட இலையை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவி குளிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நாய்க்கடியால் ஏற்பட்ட விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவாமல் தடுக்க முடியும். பாவக்காவோட இலையை மிளகு சேர்த்து அரைச்சி கண்ணை சுற்றி தடவிட்டு வந்தீங்கன்னா மாலை கண் நோய் இருக்கவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். பாவக்காவோட இலை சாறு கூட பெருங்காய பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் குணமாகுது. பாவக்காயை வேக வச்ச தண்ணீர் குடிக்கிறதுனால உடம்புல இருக்க கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகுது. பாவக்காய் இலைச்சாரை உடம்பு ஃபுல்லாக தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா சொறி சிரங்கு இந்த மாதிரியான தோல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. பாவக்காவோட இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இறைப்பை அந்த அப்புறம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும். இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.